நாம எல்லாருமே வாழ்க்கையில நிம்மதியை தேடி அலையிறோமே தவிர நம்ம ஆசைகளை கைவிட யாருமே நினைக்கிறது இல்ல. ஆசைகளை துறக்க முயற்சி செய்யும் போது நிம்மதி உங்களை தானாகவே தேடி வரும். நிம்மதிய உங்க வசமாக்கிக்க ரெண்டே வழிதான், ஒன்னு விட்டு கொடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க. எல்லாரும் பயணிக்கிற பாதையை தேர்ந்தெடுத்து அவங்கள பின்தொடராம உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கிக்கணும். இந்த உலகத்துல முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே இல்லை. முயற்சி செஞ்சுதான் பாருங்களேன், கண்டிப்பா உங்களால முடியும். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றியோட இருங்க. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம பல பேர் அவங்க வாழ்க்கையை கழிக்கிறாங்க. கோபத்தை அன்பாலையும் தீமைய நன்மையாலையும் ஜெயிக்க முடியும். தவறு செய்தவங்களை மன்னிச்சிடுங்க, ஆனா அவங்கள திரும்பவும் நம்புற அளவுக்கு முட்டாளா இருக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீங்க நீங்களாகவே இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கையை நீங்க இழக்க நேரிடும். எப்பவும் மத்தவங்களையே சார்ந்திருக்காம உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். நாம நம்ம எண்ணங்களால மட்டுமே கட்டமைக்கப்படுறோம். அதனால நம்ம எண்ணம் தூய்மையாக இருந்தா மகிழ்ச்சியானது நம்ம நிழலை போல நம்மளையே பின்தொடர்ந்து வரும். இளமை பருவத்துல தூய்மையான வாழ்க்கையை வாழாதவங்களும் தன் வாழ்க்கைக்குண்டான செல்வத்தை தேடிக்கொள்ளாதவங்களும் தங்களோட முதுமை காலத்துல மீன்கள் இல்லாத குளத்துல இறைய தேடுற கிழட்டு கொக்கை போல சோர்ந்து அழிந்து போவாங்க. நோய்களிலே மிகவும் கொடிய நோய் அறியாமைங்கிற நோய் தான். நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம நேரத்தை சரியா உபயோகிக்காம வீணடிக்கிறதால தான். நம்மளோட இந்த ஒழுக்கமான மனசு மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். விவேகத்தோட வாழ்றவங்களை மரணத்தால கூட பயமுறுத்த முடியாது. உடம்ப நல்ல திடத்தோட வச்சுக்கிறவங்களால தான் அவங்க மனசையும் வலிமையோட வச்சிருக்க முடியும்.